இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் வேஸ்டான பொருள்லேருந்து எப்படி நம்ம ஒரு தொட்டிகள் செடி வைக்கிற இடத்த க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். நான் சிலது தான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பழைய பொருளை தான் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது பாருங்கள், இது வந்து சாதாரணமாக இருக்கிற வீட்டில் யூஸ் பண்ண ஒரு இது வீடு துடைக்கிற துடப்பத்தினுடைய குச்சி தான். அதை வந்து ஒரு தொட்டியில் இப்படி நட்டு வச்சுட்டு அது மேலே வாட்டர் கேன் வந்து பெருசாக இருக்கிறத கட் பண்ணி அதை பெருசும் யூஸ் பண்ணி செடி வச்சுருக்கேன். இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் இது மாதிரி வச்சு அதில் குத்திட்டு இந்த மூடியை வச்சு மூடி அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸு சாதாரணமாக கம்பியை சூடு பண்ணி வச்சாலே போதும். ஹோல்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதில் செடி வச்சுருக்கேன். இது இது வேறு வேறு கலரில் அதை டிசைன் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கிறது. மேலே முடியும் போது வாட்டர் பாட்டிலினுடைய மூடியில் இப்படி செடி வச்சுருக்கேன். இது வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. கவர் பண்ணுறதும் நல்ல பெரிய இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது பாருங்கள். இது ஃபங்க்ஷன் அது மாதிரி இடங்களில் ஐஸ்கிரீம்மு அப்படி இல்லைன்னா பாயசம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே ஹோல்ஸ் போட்டேன், கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டு. ஏன்னா ரொம்ப சின்ன பாத்திரம், இதில் வந்து ரொம்ப பெரிய செடி வைக்க முடியாது. அது அந்த அந்த ஹோல்ஸை தாண்டி வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி சும்மா ஒரு குச்சி ஏதாவது ஒன்றுத்தை நான் செருகி வச்சு அதில் ஒரு கயிறு எடுத்து ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். இதில் இந்த செடி வச்சுருக்கேன். இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. இதை வந்து அப்படியே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என் பால்கனியில் இதை பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடிங்களை நான் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். நாலு செடியை மேலே அதை அந்த கயிறை வந்து கட்டிட்டேன். இதனால் என்ன ஆகுதுன்னா இதை பார்க்கும்போது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து தொங்குற தோட்டம் மாதிரி சூப்பராக இருக்குது. இது என்ன சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த செடி போயிடுச்சுன்னா கூட நம்ம வேணுன்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி பட்ரோஸ் இது மாதிரி இதிலே குட்டி இதிலே வர வளர செடி இருக்குது. தண்ணி சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு ஏற்ற மாதிரி செடி வச்சுக்கலாம். எல்லாருமே வந்து பெரிய இடம் வாங்கி அங்கே தான் செடி வைக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்தோம்னாலே நம்ம ஆசையையும் நல்லபடியாக முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைகளையும் அழகாக பூர்த்தி பண்ணிக்க நம்மளால் முடியும். இது சாதாரண 2 லிட்டர் ஜூஸ் வர பாட்டில் தான். இதில் வந்து கீழ்ப்பகுதியை வெட்டி கலர் பண்ணி இந்த மாதிரி செடிங்கள்லாம் வச்சுருக்கேன். அதை வந்து ஆணியை வச்சு அடித்து அப்படியே செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபுல் செவரும் ஏதாவது ஒரு டிசைன் வச்ச மாதிரி இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள். இது இதனுடைய மேல் பகுதியை வந்து நான் இந்த மாதிரி செடி அதை ஹேங் பண்ணி இதை செடி வச்சுருக்கேன். பாருங்கள் டர்ட்டில் ஒயின் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதில் இந்த செடிக்கெலாம் வந்து பெருசாக இடமே தேவையில்லை. பார்க்கும்போது இந்த ஃபுல் செவரும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறதுக்கு எனக்கு இது யூஸ் ஆகுது. இதனுடைய ஒரு பார்ட்டு பாருங்கள், இதை இங்கேயும் வச்சுருக்கேன். மேலே வந்து மணி பிளான்ட்டோ இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஆக்சுவலாக நான் மண் போடலை, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்க போகிறது இந்த மாதிரி ஜக்கு. பழைய யூஸ் பண்ணி பழசான ஜக்குங்கள்லாம் கொஞ்ச நாள் ஆனோடனே மேலே அந்த அழுக்கெல்லாம் போகாத மாதிரி இங்கே இருக்கிற அந்த தண்ணியினுடைய கரையெல்லாம் பட்டுரும். அது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த ஜக்குக்கு நான் கலர் பண்ணிவிட்டு அதில் புதினா செடி அப்படி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் புதினா செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த செடிங்கள்லாம் வந்து நல்லா வளரவும் வளருது. அதுக்கப்புறமா இந்த தொட்டி இதில் இது மாதிரி இதிலெல்லாம் வந்து நான் பாருங்கள் பெரண்டை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கிச்சன் சைடில் இருக்கிற பால்கனியில் வச்சுருக்கேன். ஏன்னா இது கிச்சன் கார்டன் மாதிரி கிச்சனுக்கு தேவையான புதினா பெரண்டா அதெல்லாம் வந்து இதில் ரொம்ப அழகாக வளருது. தண்ணியும் வேஸ்ட் ஆகிறதே இல்லை. ஒன்று இதுக்கு ஒரு இதுக்கு கீழே ஒரு இது வச்சோன்னே மேலே இருக்கிறதுல தண்ணி ஊற்றினோன்னு ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும். ஸோ இதில் வந்து நல்லபடியாக வளருது. இந்த இது உள்ள வந்து நான் ஒரு வெங்காயத்தாள் இப்போ தான் வச்சுருக்கேன். இன்னும் பெருசாக வளரலை. புதினா பாருங்கள் நானே நிறைய நாள் வாங்கலைன்னா இதிலருந்தே கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு தேவைக்கு இது வந்து நல்லபடியாக வருது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பாருங்கள்,
எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. விடுங்க, இளநி ஒரு நாள் என் பொண்ணு குடிச்ச இளநியை சும்மா தூக்கி போடாம ரெண்டு செடி வச்சா எவ்வளவு நாள் வருது பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சேன். ஆக்சுவலாக இந்த செடி வைக்கும் போது ரொம்ப சின்னதாக தான் வச்சேன், ஆனால் கொஞ்சோண்டு மண்ணு தான் போட்டிருந்தது. ஆனால் எப்படி இப்படி இவ்வளோ பெருசாக வளருதுன்னு எனக்கு பயங்கர டவுட்டாக இருந்தது. அப்புறமா தான் தோணுச்சு, அந்த இளநீரில் உள்ள நார்லாம் இருக்குல்ல, அந்த நார் தானே நம்ம வந்து கொக்கோ பிட்டுன்னு போடுறோம், அதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் சேர்த்து இது இப்படி வளருது போல் இருக்கு. இந்த செடியை நான் எதுவுமே பண்ணல, அதுவே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அப்போ இளநீ கூட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக செடி வளர வைக்க முடியும்னா, இந்த இளநீ கூட்டுக்கு நல்லா அழகழகாக பெயிண்ட் அடித்து இதுலேயும் அந்த தொங்கும் தோட்டம்னு நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அது மாதிரி அந்த கயிறை கட்டி வச்சோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இது வந்து வெயில் காலத்துலயும் தண்ணி ஊத்தலனாலும் கொஞ்சம் பெருசா அட்ஜஸ்ட் ஆகுது. அதுவும் இது வந்து சூப்பர் பிளாட்டரா இருக்கு. இது பாருங்க, அடுத்தது மூங்கில் செடி வைக்கிறதுக்கு. பொதுவா இந்த செடியை வந்து தண்ணி உள்ளதான் வைப்பாங்கல்ல, நானும் ஃபர்ஸ்ட் தண்ணி உள்ளதான் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் தண்ணியில் வச்சா கொஞ்ச நாள் ஆன உடனே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து மண்ணில் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன், இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. இப்போ நான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸில் ஆனால் நல்ல க்ரோத் இருக்குது, க்ரீனும் நல்ல டார்க் க்ரீனாக இந்த செடி இருக்குது. இப்போ இது மாதிரி இருக்கிற செடிக்கெல்லாம் வந்து இப்போ இந்த தண்ணி ஊற்றுனேன்னா அது வந்து கீழே வர்றதுக்காக நான் இன்னொரு டப்பாவில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸையும் பாருங்கள், நான் பெருசாக கஷ்டப்பட்டுலாம் இது இல்லை, ஸ்டிக்கர் போட்டு அது மாதிரி தான் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கிறதுனால இது சாதாரணமாக பென்சிலில் வர ஒரு பென்சில் பேனா மூடியில் வரும்ல அந்த இதுதான். இது அப்படி வச்சுருக்கும் போது இந்த பிளான்டரை வந்து பாருங்கள் புதுசாக ஏதோ வேறு மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இது வந்து சாதாரண கப்பில் இருக்கிற ஸ்டிக்கர் போட்டு தான் இது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, இது ஒரு பிளான்டர். இது வந்து பீங்கான் ஜாடி விற்கும்ல கடையில், அதுதான். இதனுடைய மூடி உடஞ்சதுனால கடைக்காரங்க எனக்கு வெறும் 15 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு வந்து இதில் செடி வைக்கிறதுக்காக, இந்த மாதிரி செடிங்கள்லாம் கூட இது தண்ணியிலே வளரும் பாருங்கள். நான் வெறும் ஃபுல்லாக தண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இது செய்த கம்மலில் வந்து மேலே உள்ளது அடிக்கடி உடஞ்சிட்டே இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி ஒரு பொண்ணு லுக்கு தரத்துக்காக நெயில் பாலிஷ் வச்சு படம் கண்ணு பொட்டு அதெல்லாம் வரைஞ்சி கம்மல் போட்ட மாதிரி இது போட்டிருக்கேன். இது உள்ளே இந்த செடியை தூக்கி வச்சுருக்கேன். இது தொலைவை பார்க்கும்போது வேறு எதுவும் மாதிரி தெரியுது இல்லை. இது வந்து நார்மலாக எனக்கு 15 ருபீஸ் காஸ்ட்லே கிடச்ச ஒரு பிளான்டர். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது, இது வந்து பிவிசி பைப்பில் செய்த ஒரு பிளான்டர். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது மாடியில் இருந்த பெரிய பிவிசி பைப்பை ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி பெயிண்ட் பண்ணி நான் வந்து அதில் செடி வச்சேன். இதில் வந்து நான் வந்து என்ன வச்சேன்னா நாட் ரோஸ் செடி வச்சேன். நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் நிறைய வந்திருக்கு பாருங்கள். நாட் ரோஸ் வந்து நம்ம ஊரில் எல்லா கிளைமேட்டுக்குமே வளரக்கூடிய ஒரு நல்ல செடி இல்லைங்களா. அது வந்து நிறைய முட்டு வச்சு நிறைய பூ பூத்துருக்கு இது வரைக்கும் பாருங்கள். இது வந்து பிவிசி பைப்பில் வச்சுருக்கிறது. இது மாதிரி நான் ரெண்டு நாட் ரோஸ் பிங்க் கலரும் இதில் தான் வச்சுருக்கேன், ரெட்டும் இதில் தான் வச்சுருக்கேன். இந்த பிவிசி பைப்பில் வைக்கிற செடி வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப நல்ல பிளான்டராக இருக்குது. எப்படின்னா வெயில் நேரத்தில் நார்மல் பிளாஸ்டிக்கில் வச்சோன்னா சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும் அந்த பிளாஸ்டிக்கு. பட் பிவிசி பைப் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் ஆகிறதுல நல்லா ரொம்ப நாள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன செடி இல்லாமல் பெரிய செடியை வெர்டிகல் ஸ்பேஸில் வைக்கணும்னா இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிவிசி பைப்பையே நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டாக இந்த வெர்டிக்கலாக இப்படி ரெண்டாக டபுளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கூட நம்ம செடியை வந்து தொங்குறது மாதிரி வச்சுக்க முடியும். இது வந்து சூப்பரான ஒரு பிளான்டராக இருக்குது. நான் வந்து ரெண்டு பிவிசி பைப்பில் வச்சுருக்கேன். வெர்டிக்கலாக எனக்கு நிறைய ஸ்பேஸும் எடுக்கிறது இல்லை, பெரிய செடியும் என்னால் வைக்க முடியுது. அதுக்கு வந்து இது சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே செடி வைக்கணுன்றது அவங்கவுங்க வீட்டில் அவங்கக்கிட்ட இருக்கிற இடத்துல ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் வீடு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. நான் எனக்கும் அது மாதிரி தான். என்னுடைய பால்கனி சைஸ் கூட பாருங்கள் ரொம்ப சின்னது தான். எனக்கு வந்து செடி வைக்கிற அளவுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது மாதிரி ஒரு கம்பி ஆர்டர் கொடுத்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பி வந்து வெறும் 2400 ருபீஸ் தான் எனக்கு செலவாச்சு. அதில் வந்து கம்பியை வந்து அவங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிளாஸை வேணுன்ற போது கழட்டிட்டு அது உள்ள நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் செடி வச்சேன். அதுக்கப்புறமா உள்ளதெல்லாம் வந்து இங்கேருந்து தண்ணி ஊற்றுறது, மருந்து போடுறது,
எல்லாமே நான் இந்த பக்கம் இருந்தே செய்து கொள்வேன். இந்த செடிங்க வைக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கவங்க வந்து தண்ணி கொட்டுது அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும், கீழ் வீட்டுக்காரங்க சண்டைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட இருந்த இந்த மூணு ரெண்டு அடுக்கு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டினுடைய கீழ்பார்ட்டை வந்து நான் கீழே போட்டு அது மேலே அந்த தொட்டிங்களை அடுக்கியிருக்கேன் பாருங்கள். அப்போ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் அது உள்ளதான் போய் வந்து விழும். பெரிய செடிங்களுக்கு வந்து அது மாதிரி நான் வைக்கலை, அதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோ சீக்கிரம் அது கீழே போகாது, சின்ன செடிங்கள்லேருந்து தான் சீக்கிரமாக தண்ணி போயிடும். அதனால நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டாண்டை போட்டு அது மேலே இந்த செடி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக்ன்றதுனால தண்ணி பட்டும் இது வந்து எந்த விதத்திலும் கெட்டு போகாது. இது வந்து தண்ணி வந்து அதுலேயே இருக்கும். ரொம்ப எக்ஸஸாக எப்போவுமே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இல்லை, அதனால இந்த கொசு தொல்லை அது மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால நான் வந்து நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் எக்ஸஸ் ஆச்சுன்னா அது வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கீழ் வீட்டுக்காரங்க யாருமே நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, தண்ணி கீழே விழுந்துச்சு அதுன்னு சொல்லிட்டு. யாருக்காவது அப்படி ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளுடைய ஆசையை செடி வைக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம்.